விறகு நான் வண்டமிலே உன் அருள் வாய்த்த பிறகு நான் வீணையாகி போனேன். சிறகு நான் சின்னதாய் கொண்ட சிற்றீசல் நான் இந்நாள் விமானமானேன் நான். கவிஞர் வாலி. போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் கனிய நிறுவனத்தின் வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்று நடந்த தமிழ் தேர்வுல 100 வினாக்களை வந்து சிறப்பா பதிலும் மற்றும் கலந்துரையாடல் செய்ய போறோம். தெளிவா நீங்க வாட்ச் பண்ணி கரெக்டா ஆடிங்க, தேர்வு நல்லா எழுதிருப்பீங்க. 100 வினாக்கள் கொண்ட தமிழ் தேர்வு வந்து வினாக்கள் டிஸ்பிளே ஆயிருந்துச்சு, தெளிவா நீங்க அடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனுடைய பதில்கள் மற்றும் விளக்கங்களை சிறப்பாய் நம்ம பார்ப்போம், சரிங்களா? முதல் கேள்வி, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை மெய்ப்பிக்கும் வண்ணம் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடிய புலவர் யாரு? ஔவையார். பாடிய புலவர் யாருன்னா ஔவையாரு. சங்ககாலத்துல அதிக பாடல் பாடிய பெண்பார் புலவர் ஔவையார்னு சொல்லுவான். புறநானூர்ல மட்டும் ஔவையார் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க? 33 பாடல்கள் பாடியிருப்பாங்க. புறநானூர்ல மொத்தம் 33 பாடல்கள் ஔவையார் பாடியிருப்பாங்க, சரிங்களா? இதே கபிலர் என்ன சொல்லியிருப்பார்? அறிவியல் கருத்து நம்ம ஆறாவது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும், கனியின் புத்தகத்தில் இருந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. தினையளவு போதா சிறுபுல் நீ நின்ற பனையளவு காட்டு படித்தால் மனையளவு வல்லைக்கு உறங்கு வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரல்பா விரி அப்படின்னு ஒரு பாட்டு எதுல இருக்கு? திருவள்ளுவ மாலையில இரண்டாவது பாடலாக இருக்கும். ஒரு நீண்ட பனைமரம் கூட ஒரு சின்ன பனித்துளியில தெரியும் அப்படின்னு நீங்க அந்த பாட்டினுடைய பொருள் தெரியும். அதாவது ஒளியை கோட்டமடைய செய்வதனால் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை அருகில் தோன்றும்படி செய்யலாம் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பாரு? கலீலியோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதற்கு முன்னோடைய யாருடைய பாட்டு இருக்குன்னா கபிலருடைய பாட்டு இருக்கும், சரிங்களா? குறிஞ்சி பாட்டு எழுதியவர் யார் தான்? கபிலர் தான். குறிஞ்சி பாட்டு என்பது எந்த நூல்கள் ஒன்று? 10 பாட்டு நூல்களில் ஒன்று, சரிங்களா? அதே மாதிரி பரணர், வரலாற்று குறிப்புகளை பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா பரணர். கபிலர் பரணர் அப்படின்னு சொல்லுவாங்க. கபிலரும் பரணரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க, சரிங்களா? கம்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்து ராமாயணத்தை கம்பராமாயணம் என்று எழுதியவர் யாரு? கம்பரு. கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்னது? ராம அவதாரம் தான். அதனுடைய சிறப்பு கருத்து எவ்வாறு அழைக்கப்பட்டது? கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது, சரிங்களா? அடுத்த கேள்வி, முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை என்பது எதனுடைய வேர்பெயர்கள், சரிங்களா? பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முப்புள்ளி, 3 புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை என்று அழைக்கப்படுவது எது? ஆயுத எழுத்து. எந்த எழுத்துப்பா? ஆயுத எழுத்து தான் முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை என்று அழைப்போம், சரிங்களா? ஆயுத எழுத்து எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஆயுதலத்துக்கு எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை. இது எங்கு பிறக்கும்? தலையில் பிறக்கும். ஆயுதலத்து எங்கு பிறக்கும்னா தலையில் பிறக்கும், சரிங்களா? அப்ப ஆன்சர் ஆயுத எழுத்து. அடுத்த கேள்வி 3, எந்த ஒன்று பொருத்தம் இல்லாததாக உள்ளது என்பதை கண்டறிக. இது அடிக்கடி நம்ம கேட்பாங்க, இப்ப குறிப்புகள் கூட கேட்டிருந்தாங்க, சரிங்களா? புறநானூறு அகநானூறு கலித்தொகை 10 பாட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப வேறுபட்டது எது? 10 பாட்டு. மற்ற 3 எட்டு தொகை நூல்கள், இது மட்டும் 10 பாட்டுன்னு நடிச்சிருப்போம். அதே மாதிரிதான் இதுவும் எந்த ஒன்று பொருத்தமில்லாத இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, கனிச்சாறு பாவிய கொத்து மாங்கனி நூறாசிரியம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் ஒருத்தர் எழுதிய நூல்கள், சரிங்களா? அப்ப கனிச்சாறு பாவிய கொத்து நூறாசிரியம் இதெல்லாம் எழுதியவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? துறை மாணிக்கம். இப்ப குறிப்பிட்டு உள்ள கேட்ட கேள்வி, சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னா துறை மாணிக்கம். அப்ப ஆன்சர் என்னது? மாங்கனி தான் அவர் எழுதாதது, சரிங்களா? அப்ப மாங்கனி எழுதியவர் யாரு? கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் தான் மாங்கனி எழுதியிருப்பாப்ல, சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் ஒன்றான வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இன்னாண்மை வேளாண்மை, சரிங்களா? வேளாண்மை என்ற சொல் எதுல இடம்பெற்றிருக்குன்னா எதுல இடம்பெற்றிருக்கு? கலித்தொகை, திருக்குறள், இது ரெண்டிலுமே வரும், சரிங்களா? கலித்தொகையில வரும், திருக்குறள்லயும் வேளாண்மை என்ற சொல் வரும், சரிங்களா? நற்றினியில பாத்தீங்கன்னாக்க உழவர், சரிங்களா? உழவர் என்ற சொல் முதன் முதல் எங்க வருதுன்னா நற்றினியில வரும், சரிங்களா? அதே மாதிரி தொல்காப்பியத்துல பார்த்தோமாக்க உலகம் உயிர் போன்ற பல சொற்கள் வந்து நம்ம தமிழில் முதல் இலக்கண நூலாக தொல்காப்பியத்துல இடம்பெறும், சரிங்களா? அடுத்த கேள்வி, சொற்கொள் சொற்பொருள் தருக ஔடதம். ஔடதம்னா என்னது? மருந்து. ஔடதம்னா என்னப்பா? மருந்து. சொற்பொருள் வந்து மருந்து, சரிங்களா? அடுத்த கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வரகு, அதனுடைய இலைப்பெயர், இளமை கால இலைப்பெயர் எப்படி சொல்லுவான்? தாழ் என்று சொல்லுவான். மல்லி, தழை, சரிங்களா? கமுகு, கூந்தல், சரி. அப்ப நாணல் என்னது? தோகை. நாணல் என்னப்பா? அப்ப வேறுபட்டது எது? நாணல் மட்டும்தான். நாணலுக்கு வந்து உண்மையான என்னது? தோகை. அப்ப தோகைக்கு இன்னொன்னு வரும், கரும்பு. கரும்பு தோகை, சரிங்களா? இப்ப இலைய வந்து எப்படி சொல்லுவான்? தோகைன்னு தோகைன்னு சொல்லுவான். கரும்புக்கும் தோகை தான். அப்ப புல்லு, அருகு கோரை. அருகுக்கும் கோரை என்ன சொல்லுவான்? புல் என்று சொல்லுவான். இலைகளை வந்து அருகு கோரை வந்து நம்ம புல் என்று சொல்லுவோம், சரிங்களா? அப்ப இந்த இலைமை பெயர் இலைப்பெயர் கொடுத்து நம்மளுக்கு
கேட்கலாம், அதனால தெளிவாக அதை பார்த்து வச்சுக்கணும். அப்போ பொருந்தாத ஒன்று எது? நாணல் புல் என்பதுதான் பொருந்தாது. உண்மையிலே நாணல் இலை எப்படி சொன்னா தோகை என்று தான் நம்ம அழைக்கணும், சரிங்களா? அடுத்து ஏழாவது கேள்வி, நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளில் வரும்? சரிங்களா, நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு குரூப்ல கூட ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்க பாத்துக்கீங்களா, கடிச்சிருப்பீங்க. நாவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்க நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளில் வரும்னா, நோண்டான அது நொந்து போதல் துன்பம், என்ன ஆன்சரு துன்பம், சரிங்களா? அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு? 42 இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு. இதுல 40 வந்து நெகிழ் எழுத்துக்கள் கொண்ட ஓரெழுத்து ஒரு மொழி, ரெண்டே ரெண்டு மட்டும் தான் என்னது குறியில், அதுல நோவும் தூ மட்டும் தான் என்னது குறியில் மட்டும், சரிங்களா? மத்த 40 என்னது நெகிழ் எழுத்துக்கள், சரிங்களா? அடுத்து எட்டாவது கேள்வி, சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எதுனா கப்பல் பறவை, கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, இவை அனைத்தும், இவை அனைத்தும் தான். என்றால் கப்பல் கூளைக்கடா கலங்கக்கூடிய பெயர் பெயர்கள் தான் கப்பல் பறவை, கடற்கொள்ளை பறவை, இவை அனைத்தும் தான் வந்து ஒரே ஒரு பறவைக்குரிய வழங்க சிறப்பு பெயர்கள், சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன அது? இவை அனைத்தும். ஆன்சர் வந்து டி, இவை அனைத்தும், சரிங்களா? பொதுவா பறவைகளின் மனிதரின் யார சொல்லுவான்? முனைவர் சலீம் அலி அவர்களை நம்ம சொல்லுவோம், சரிங்களா? உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்ப? மார்ச் 20. பறவை என்ன பெயர்? இடுகுறி பெயரா காரண பெயரா? காரணம் இருந்தா காரண பெயரு, எந்த ஒரு காரணமே இல்லைன்னா இடுகுறி பெயர். அப்ப பறத்தலால் பறவை. அப்ப பறவை என்பது என்ன? அது காரண பெயர். இன்னும் சொல்லணும்னா காரண பொதுப்பெயர். நிறைய பறவை இருக்குல்ல, அப்ப பறவை என்பது என்ன சொல்லணும்? காரண பொதுப்பெயர். இது கூட டிஎன்பிசி குரூப் உள்ள இப்ப சமீபத்துல இந்த காரண பெயர் இடுகுறி பெயர் கான்செப்ட்ல ஒரு கேள்வி பொருத்துகளை கேட்டிருந்தாங்க, நீங்க பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அடுத்த கேள்வி, ஒன்பதாவது கேள்வி, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய டேஸ் உரியார் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அப்ப ஆன்சர் என்ன அது? டி, சரிங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, சரிங்களா? அடுத்து பத்தாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக உள்ளன? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகத்தான் இருக்கு? வளஞ்சுழி எழுத்துக்களாகத்தான் இருக்கு. பொதுவா எழுத்துக்கள் வந்து வளஞ்சுழி இடஞ்சுழின் இருக்கு, அதுல தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களா இருக்கும்னா வளஞ்சுழி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். வலது பக்கத்தில் எழுதக்கூடிய எழுத்துக்களாகத்தான் இருக்கும், சரிங்களா? அடுத்து 11 அடுத்த கேள்வி, ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? சரிங்களா, நாடகத்தில் ஃபர்ஸ்ட் ரோபோ என்ற சொல்ல பயன்படுத்திருப்பாங்க. ரோபோனா என்ன பொருள்? அடிமை அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அது முதன் முதல்ல பயன்படுத்தியவர் யார்னா காரல் கபக், சரிங்களா? காரல் கபக், சரிங்களா? இந்த கேரி காஸ்பரோ டீப்ளோ அப்படின்னு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த கேரி காஸ்பரோ வந்து ஒரு மிகச்சிறந்த சதுரங்க விளையாட்டாளர். அவரை வெற்றி கொண்ட ஒரு மீத்திரன் கணினி ரோபோ எதுனா டீப் ப்ளூ, அதுதான் என்ன செஞ்சிருக்கேன், வெற்றி பெற்றிருக்கேன். அந்த அளவுக்கு ரோபோக்கள் வந்து தொழில்நுட்பத்துல சிறந்ததா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்த கேள்வி 12, இஸ்ரோவின் தலைவர் பதவி வகித்த தமிழர் யார்? சரிங்களா, இப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மேதர் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணா, துறை, சிவன், வளர்மதி, இவங்க எல்லாமே இஸ்ரோவில் வேலை பார்த்த தமிழர்கள் தான். ஆனா கொஸ்டின் கேட்டிருக்காங்க தலைவர் பதவி வகித்த தமிழர் யார் கேட்டிருக்காங்க. அப்ப தலைவர் பதவி வகித்த தமிழர் யாரு? யாருப்பா? கே சிவன், சரிங்களா? 9வது தலைவர். இப்ப 10வது தலைவரா சோம்நாத், கேரளாவை சேர்ந்தவர் வந்து இஸ்ரோவினுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஆனால் முதல் தமிழர் யார்னா 9வதாக பொறுப்பேற்ற சிவன் அவர்கள் தான், சரிங்களா? அதே மாதிரி இந்திய விண்வெளி துறையில அக்னி ஏவுகணையின் தந்தைன்னு யாரை சொல்லுவான்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை சொல்லுவான். இந்தியாவினுடைய அறிவியல் விஞ்ஞானி குடியரசுத் தலைவர், முதல் விஞ்ஞானி குடியரசுத் தலைவர் யாருனாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அதே மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை, நம்ம நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்குள் என்னப்பா சந்திராயன், சந்திராயன் 1, சந்திராயன் 2 அனுப்பினோம். சந்திராயன் 2 தான் வந்து கடைசி நேரத்துல ஃபெயிலியர் ஆகி போச்சு, அந்த ரோவார் விண்கலம் மட்டும். ஆனா சந்திராயன் 1 வெற்றிகரமா அனுப்பி நிலவுல நீர் இருப்பதை கண்டுபிடிச்சிருப்போம். அந்த சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்தான்? மயில்சாமி அண்ணாதுரை, சரிங்களா? அதே மாதிரி இந்த வளர்மதின்றவங்க கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்துல பணியாற்றி இருப்பாங்க. இவங்க தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் நபர். 2015 இருந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது கொடுப்பாங்க. அந்த விருது பெற்ற முதல் நபர் யார்தான்? வளர்மதி, சரிங்களா? அடுத்த கேள்வி 13வது கேள்வி, எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழ்ல வந்து சமூக சீர்திருத்தத்தில் எழுதியுறுத்தி பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சரியா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருப்பார், சரிங்களா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னு யார சொல்லுவார்? நம்ம திருவள்ளுவரை சொல்லுவோம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு சொல்லுன்னா நம்ம திருவள்ளுவரை சொல்லுவோம், சரிங்களா? அடுத்த கேள்வி 14, தமிழ் சொல் தருக காம்பாக்டிஸ்க் அப்படின்னா என்னது? குறுந்தகடு. காம்பாக்டிக்ஸ்னா பொருள் வந்து என்னப்பா? குறுந்தகடு, சரிங்களா? அடுத்து 15வது கேள்வி,
உழவர் எத்தங்களில் விதைப்பார், எத்தங்களில் அறுவடை செய்து பயன்படுது. எப்ப விதைப்பாங்க, எப்ப அறுவடை செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப விதைப்பாங்க, பொதுவா ஆடி பட்டம் தேடி விதை, நம்ம பழமொழி இருக்கு இல்லையா, ஆடி பட்டம் ஆடி மாசத்துல விதைச்சு தை மாசத்துல என்ன செய்வோம், நம்ம அறுவடை செய்வோம். அப்ப ஆடி தை, சரிங்களா. அடுத்து 16வது கேள்வி, பொறுத்துக அறுவடை திருநாள். பொங்கல் திருநாள் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்கு, 28 மாநிலங்கள் இருக்கு. 28 மாநிலங்களிலும் இந்த பொங்கல் திருவாங்க ஒவ்வொரு பேர்ல கொண்டாடுவாங்க. அதன் அடிப்படையில பஞ்சாப்ல எப்படி பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க, லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க, சரிங்களா. குஜராத் ராஜஸ்தான்ல எப்படி கொண்டாடுவாங்க, சரிங்களா, உத்ராயன். குஜராத் ராஜஸ்தான்ல உத்ராயன் கொண்டாடுவாங்க. ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்துல மகர சங்கராந்தி என்று கொண்டாடுவாங்க, சரிங்களா. அப்ப ஆன்சர் என்னது, 1, 3, 2 ஆன்சர் வந்து என்னது, ஏ, சரிங்களா. ஆன்சர் வந்து என்னப்பா, ஏ தான் வந்து ஆன்சர், சரிங்களா. அப்ப பொங்கலை வந்து நம்ம தமிழர்கள் பொங்கல்னு கொண்டாடா, வேறு மாநிலங்கள் எப்படி கொண்டாடாங்கிறத பத்தி தான் பொறுத்தவரை கேட்டுருவாங்க. ஆன்சர் வந்து 1, 3, 2, சரிங்களா. அடுத்த கேள்வி, தமிழில் மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை, சரிங்களா. தமிழ்ல மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை கேட்டுருக்காங்க. மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை, 8 எழுத்துக்கள், சரிங்களா. ஓசை ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் மயங்கொழி, அந்த மயங்கொழி பிழைகள் ஏற்படும். அதெல்லாம் அந்த மயங்கொழி எழுத்துக்கள் எத்தனை, 8, சரிங்களா. நம்ம லகரங்கள், சரிங்களா, சிறப்பு லகரம், பொது லகரம், மேல்நோக்கு லகரம், சரிங்களா, தன்னகரம், ரன்னகரம், சரிங்களா, இன்ன, சரிங்களா. அடுத்து வல்லின ரகரம், இடையின ரகரம், தன்னகரம், வல்லின ரகரம், இடையின ரகரம், தன்னகரம். அப்ப 3, 3, 6 மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், 8 எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவான், மயங்கொழி எழுத்துக்கள் என்று நம்ம அழைப்போம், சரிங்களா. அடுத்து 18, நாட்டுப்புற இயல் ஆய்வின் நூலின் ஆசிரியர் யார், சரிங்களா. இப்ப குறிப்பிட்டு உள்ளவர் கேட்டாங்க, எழுதாத இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற பாடல்கள் தான். அதை பத்தி நாட்டுப்புற இயல் என்ற நூலின் ஆசிரியர் யாரு, சு சக்திவேல், சரிங்களா. அந்த தாளாட்டு நம்மளுக்கு ஒரு பாடத்தில் இடம்பெற்றிருக்கேன். ஆசிரியர் யாருன்னா சு சக்திவேல். நாடோடி பாடல்களை தொகுத்தவர் யார்னா கி வா ஜெகநாதன். மலையறிவி என்ற தலைப்பில் நாடோடி பாடல்களை தொகுத்தவர் யார்னா கி வா ஜெகநாதன், சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது 18வது கேள்வி, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யாரு, சு சக்திவேல், சரிங்களா. குறிப்பிட்டுகளோட கேட்டிருந்தான், எழுதாத இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் என்றெல்லாம், 8 எழுதாத இலக்கியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற பாடல்கள், சரிங்களா. நாட்டுப்புற பாடல்களுக்கு தாய் தந்தை யாருமே தெரியாது, அதான் அந்த காலகட்டத்தில் பாடப்பட்டது, சரிங்களா. அப்போ அந்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சு சக்திவேல். அதே மாதிரி கீவா ஜெகநாதன் வானமாமலையும் இந்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்ததுல பெரும் பங்காற்றியிருப்பாங்க, சரிங்களா. அடுத்த கேள்வி 19வது கேள்வி, சுற்றெழுத்துகளில் பொருந்தாதது எது, சரிங்களா. சுற்றெழுத்துகளில் பொருந்தாது, சுற்றெழுத்துகள் எத்தனை, 3 தான், ஆ இ உ, ஆ இ உ, இது 3 தான் அது சுற்றெழுத்துகள், சரிங்களா. இது 3 தான் சுற்றெழுத்துகள், எது பொருந்தாது, ஏ மட்டும் பொருந்தாது. ஏ என்பது வினா எழுத்து, சுற்றெழுத்துகள் 3, வினா எழுத்துகள் எத்தனை, 5 எழுத்துகள், வினா எழுத்துகள் நம்ம சொல்லுவோம். தற்போது வழக்கத்தில் இல்லாத சுற்றெழுத்துன்னு எதை சொல்லணும், உ, உப்பக்கம், உப்பக்கம்னா என்னது, முதுகு உப்பக்கம், சரிங்களா. அந்த வழக்கத்தில் இல்லாத சுற்றெழுத்து எதுன்னா உ, சரிங்களா. அப்ப சுற்றெழுத்துக்கள் பொருந்தாது எது, ஏ. கொஸ்டினை பார்த்து அடிக்கணும், சுற்றெழுத்துல பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க, அவசரப்பட்டு நம்ம அடிச்சிடக்கூடாது, சரிங்களா. அடுத்த கேள்வி 20, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேச முடித்திய நூலாடை, சரிங்களா. இது எங்கள் கிழக்கு, யார் எழுதியிருப்பார், தாராபார் எழுதியிருப்பாரு. அது பூமியின் கிழக்கு வாசல் இருந்து, இது புதுமைகள் செய்த தேசம் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசிய முடித்திய நூலாடை அப்படின்னு யார் பாடியிருப்பா, தாரா பாரதி பாடியிருப்பார். யார் பாடியிருப்பாருப்பா, எழுச்சி மிக்க பாடல் ஏற்றினால தாரா பாரதியா பாடியிருப்பாரு. இவர் என்ன சொல்லுவான், கவி ஞாயிறு, சரிங்களா. கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுவார் யாருனால, தாரா பாரதியா. கவி ஞாயிறு யாருன்னா தாரா பாரதி தான், சரிங்களா. மகாகவி யாரு, பாரதியார், சரிங்களா. புரட்சி கவிஞர் யாரு, பாரதிதாசன், சரிங்களா. ஓமை கவிஞர் யாரு, சுரதா, சரிங்களா. அப்ப தெய்வ வள்ளுவன் எய்த கொள்ளலாம் தேச முடித்திய நூலாடை என்று சொன்னவர் யாருன்னா தாரா பாரதி. அவருடைய இயற்பெயர் என்ன, ராதா கிருஷ்ணன். ராதாவை திருப்பி போட்டா தாரா, அவ்வளவு பேரை மாத்தி போட்டிருக்காரு, வேற ஒன்று இல்லை, சரிங்களா. அடுத்த கேள்வி 21, மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என வெளியில் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம். எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, மூதுரையில இடம்பெற்றிருக்கு, சரிங்களா. மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு என்ன சொல்லுவான், மூதுரையை சொல்லுவான். இந்த மூதுரையில எத்தனை பாட்டு இருக்கு, 31 பாடல்கள் இருக்கு, சரிங்களா. அதுல அவையார் பாடியதுதான் மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கி, மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு யார் பாடியிருப்பா, ஔவையார் பாடியிருப்பாங்க. அதே மாதிரி மூதுரை நல்வழி கொன்றை வந்தனா யார் பாடினதுதான், ஔவையார் பாடிதான், சரிங்களா. அதே மாதிரி புறநானூர்ல
உற்றுளை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்க புறநானூர்ல இடம்பெற்றிருக்க ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பாடியிருப்பார். சரிங்களா? அடுத்த கேள்வி 22. மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? எளிய தமிழ்ல வந்து மக்களுக்கு சமூக சீர்திருத்தங்கள்ல பாடியவர் யார் ஏற்கனவே பார்த்தா, யார் அவர் தான் மக்கள் கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவான் மக்கள் கவிஞர் என்று நம்ம அழைப்போம். சரிங்களா? கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன். சரிங்களா? கவியரசு கண்ணதாசன் என்று நம்ம அழைப்போம். தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராகவும் கண்ணதாசன் இருந்திருப்பார்கள். சரிங்களா? உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராயர். சரிங்களா? பகுத்தறிவு கவலம் பகலவன்னு நம்ம பெரியார் சொல்லுவா. பகுத்தறிவு கவிராயர் யான உடுமலை நாராயண கவி. சரிங்களா? உடுமலை நாராயண கவி. சரிங்களா? அதே மாதிரி வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்து மூலதனம் என்று சொன்னவர் யாரு? தாரா பாரதி. சரிங்களா? அடுத்த கேள்வி 23. சரியானது எது? தாளாட்டு பாடல், தந்தத்தீலை தொட்டில் கட்டி தங்கத்தீலை பூ விளைத்து சேரநாடு. சரிங்களா? வாழை இலை பரப்பி வந்தாக்கு விருந்து வைக்கும் சோழ நாடு, குளிக்க குளம் வெட்டி குளவாள அணை கட்டிய பாண்டிய நாடு. சரிங்களா? இது மூன்று மெயினாதான். சரி, அப்ப ஆன்சர் அது டி, அனைத்தும் சரி. தாளாட்டு பாடல்ல ஒரு குழந்தை சொல்ற மாதிரி, நீ சேர நாட்டு முத்தேனோ சோழ நாட்டு முக்கணியோ. சரிங்களா? அதே மாதிரி அணை கட்டிய பாண்டிய நாடு என்ற அந்த தாளாட்டு பாடல் இடம்பெற்றுங்க. அப்ப ஆன்சர் மூணுமே சரியா இருக்கு, அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்த கேள்வி 24. கேள்வி, எந்த மன்னன் மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என போற்றப்படுகிறார்? அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? மகேந்திரவர்மனுடைய மன்னன முதலாம் நரசிம்மவர்மன் தான் என்ன சொல்றாங்க, மாமல்லன். மற்போரில் சிறந்தவர்கள் கொடுக்கப்படும் பட்டம் தானே அது, மாமல்லன். அப்ப மாமல்லன் என்று அழைக்கப்படுவர் யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? அடுத்து 25. கேள்வி, ஊக்கமது கைவிடையில். சரிங்களா? ஊக்கமது கைவிடையில், அவையின் ஆதிச்சுடிக்கு ஏற்ற திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஊக்கத்தை என்ன செய்யக்கூடாது? கைவிடவே கூடாது. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல எந்த திருக்குறள்? நாலு திருக்குறள் இருக்கு, அது எது வரும் அப்படின்னு பார்த்தோமாக்க, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். சரிங்களா? உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் என்பதுதான் இதுக்கான சரியான திருக்குறளா நமக்கு பொருந்தது. சரிங்களா? அப்ப 25 சி. அடுத்த கேள்வி 26. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுவர் யார்? குறிப்போட கேட்ட கேள்வி. சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுவர் யாரு? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன். தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு வேட்ஸ்வர்த் யாரு? சரிங்களா? தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் யாருன்னா வாணிதாசன் தான் நம்ம சொல்லுவோம். சரி, அதே மாதிரி தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். சரிங்களா? தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடியில்லாத பறவை என்று சொன்னவர் ரசி நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ். அதே மாதிரி நாளைய தாய்மொழியுமை இறக்குமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னவர் யார் தான்? ரசூல் கம்சதேவ். அது போல தாய்மொழி உணர்வு கொண்டதுனால பாரதிதாசன் எப்படி சொல்லுவோம் நம்ம, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கேள்வி 27. எந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் அதிகமாக குதிரைகள் வாங்கினர்? சரிங்களா? எந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் வந்து அதிகமா குதிரைகள் வாங்கினா, அரேபிய நாட்டிலிருந்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க, குதிரைகள் அதிகமா வாங்கியிருப்பாங்க. அப்ப 27 பாம்பே. அரேபியா. சரிங்களா? அடுத்து 28. கேள்வி. சரிங்களா? நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? நடமாடும் நூலகம் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? இந்தியாவில பொது நூலக சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். எப்ப பொது நூலக சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க? 1948. சரிங்களா? இந்தியாவில பொது நூலக சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். 1948 கொண்டு வந்திருப்பாங்க. நடமாடு நூலக திட்டத்தை எந்த அரசு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்தோம். சரிங்களா? அடுத்து 29. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? அந்த பண்டமாற்று வாணிகத்துல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றது? குறுந்தொகையில் இடம்பெற்றது. எடுத்தொகை நூலான குறுந்தொகையில தான் பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று நம்மளுக்கு சொல்றாங்க. சரிங்களா? 18-10 பாத்தீங்களாக்க, எடுத்தொகை நூல்கள்ல சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னா 18-10. சேர மன்னர்களை மட்டும் சொல்லக்கூடிய நூல் 18-10. முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைச்சிருக்காது. 2-10 9-10 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மிளகு. சரிங்களா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? அகநானூர். சரிங்களா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று சொல்லக்கூடிய நூல் எதுன்னா அகநானூர். அதே மாதிரி பாடல் வரி கொடுத்து நம்மளுக்கு கண்டிப்பா கேள்வி நிச்சயம் கேட்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ குறுப்பு தேர்வுல கூட ஒரே பாட்டு அந்த புறநானூர் கண்ணகனார் பாடிய பாடல தான் வந்து பொன்னும் தூரி முத்தும் அணியும் காய்ந்த, அது புறநானூற்று பாடல். ஃபர்ஸ்ட் 2 ஒரு கேள்வியாகும், கடைசி 2 சான்றோர் சான்றோன்னு வருமே அதுவுமே ஒரு கேள்வியாக கேட்டு விட்டாங்க. அதனால பாடல் வரிகளை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு
அதிகபட்சம் கேள்விகள் கேட்கலாம். தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து புறநானூறுகளுக்கு தாராளமாக அடிக்கலாம், வாய்ப்பு தான் நமக்கு அது சரியாக கிடைக்கும் சரிங்களா. தெரியாத பட்சத்தில் புறநானூறுனு அடிக்கணும் சரிங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் புறநானூறுனு அடிச்சிடக்கூடாது சரிங்களா. அடுத்த கேள்வி 30, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார் சரிங்களா. சென்னையில் வந்து ஒரு இலக்கிய மாநாடு நடந்திருக்கு, அந்த இலக்கிய மாநாடுல என்ன செஞ்சிருப்பாரு, காந்திஜி கலந்துட்டு இருந்திருப்பாரு. யாருடைய பேச்சை கேட்டிருப்பாரு, ஊவே சாவுடைய பேச்சை கேட்டிருப்பாரு. நம்ம தமிழ் தாத்தா என்று யார் அழைக்கிறோம், சாமிநாதன், ஊவே சாமிநாதனை தான் அழைக்கிறோம் சரிங்களா. அவருடைய அடிநிலையிலிருந்து தான் கற்க வேண்டும் என்று யார் விரும்பியிருப்பா, நம்ம காந்தியடிகள் விரும்பியிருப்பாரு. ஊவே சாவை பத்தி நம்ம குறிப்பிட்டு என்ன கேட்டாங்க, ஊவே சா ஒரு காரணம் கூட்டுல ஒரு மூன்று கொடுத்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஊவே சா நான் விரிவாக்காம், உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன், வேங்கட சுப்பு அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு, ஆனா சாமிநாதையருடைய இயற்பெயர் என்ன, வேங்கட ரத்தினம் சரிங்களா. இவர் வந்து குறிஞ்சி பாட்டு 99 பூக்கள் கொண்ட குறிஞ்சி பாட்டு நூலை தொகுத்து இருப்பாரு. அவருக்கு தொடக்கத்துல 96 பூ தான் கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு 3 பூ தான் கிடைக்கலன்னு விடாம அவரு கடைசியா வந்து தருமபுரம் ஆதீனத்துல வந்து ஓலைச்சூடியில் இருந்து தேடி அந்த 3 பூக்களையும் சேர்த்து 99 பூக்களா பதிப்பித்திருப்பாப்புல சரிங்களா. அதை அது சம்பந்தமா தான் நம்மளுக்கு குறிப்பிட கேட்டிருந்தா, ரெண்டு கூட்டு மட்டும் சரியா வந்திருக்கு. கடைசியா வந்து தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் கொடுத்திருப்பாங்க, அது தவறு. முதல் 2 கூற்று மட்டும் சரியாக இருந்திருக்கோம். அப்ப தமிழ் தாத்தா ஊவே சாதாவுடைய அறிவுநிலையில இருந்து யார் தமிழ் கற்க வேண்டும் விரும்பினாரு, காந்தியடிகள் விரும்பினார் சரிங்களா. அடுத்து 31வது கேள்வி, ராணி வேலு நாச்சியாருக்கு குதிரைப்படை அனுப்பி உதவிய மன்னர் யாரு, ஐதர் அலி சரிங்களா. யாருக்கு அனுப்பியிருப்பா, ஐதர் அலி இருந்திருப்பாரு. மருது சகோதரர்கள் வந்து அவருடைய படையில இருந்திருப்பாங்க சரிங்களா. அதனால ராணி வேலு நாச்சியாருக்கு குதிரைப்படை அனுப்பி உதவிய மன்னர் யாருன்னா ஹைதர் அலி தான் சரிங்களா. 32, வஉசி சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்த ஆண்டு சரிங்களா. 3, 5, 6, 7 அப்படின்னு இருக்கு சரிங்களா. அப்ப அவர் சங்கத்தை சுதேசி நாவாய் சங்கம் எப்ப ஏற்படுத்தியிருப்பாரு, 1906 அக்டோபர் 16 தான் என்ன செஞ்சிருப்பாரு, சுதேசி நாவாய் சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. 2 கப்பல்கள் எங்க, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையே விட்டுருப்பாரு. அதனால அவ கப்பல் ஒட்டிய தமிழர் என்று நம்ம அழைக்கிறோம். வஉசி சிதம்பரனார் எப்ப ஆரம்பிச்சார்னா 1906 அக்டோபர் 16 சரிங்களா. அடுத்த கேள்வி, மணிமேகலை கூறும் கோமுகி பொய்கையில் டேசிங்கள் முழு நாளில் அப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும், எந்த மாசத்துல, வைகாசி மாதம் முழு நிலவு, வைகாசி பௌர்ணமி அடைந்த எது தோன்றும், அச்சய பாத்திரிய தோன்றும் சரிங்களா. அச்சய பாத்திரம் வந்து வைகாசி திங்கள்லாம் தோன்றும் சரிங்களா. அப்ப வைகாசி 33 ஆன்சர் என்னது, வைகாசி சரிங்களா. அது 34, கவிமணி எழுதிய நூலில் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் சரிங்களா. புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் எது, ஆசிய ஜோதி சரியா. த லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை வந்து என்ன செய்யிருப்பாரு, தமிழ்ல மொழிபெயர்த்து ஆசிய ஜோதி என்று எழுதியிருப்பாரு. அப்ப கவிமணி எழுதிய புத்தர் வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் எது, ஆசிய ஜோதி சரிங்களா. அடுத்து 35வது கேள்வி, கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது, ஒரு சுவையோட இனிமையோட சொல்றதுக்கு அவருக்கு எது உதவும், அணி சரிங்களா. நம்ம இலக்கணம் எத்தனை வயப்படுன்னு பார்த்துருப்போம், 5 வயப்படுன்னு பார்த்துருப்போம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அதுல கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எதுன்னா அணி தான் சரிங்களா. அடுத்து 36வது கேள்வி, பொறுத்துக திருக்குறள், திருக்குறள் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு, 133 அதிகாரங்கள் இருக்கு. திருக்குறள் எந்த எண்ணோடு தொடர்புடையதுன்னா 7 என்ற எண்ணோடு தொடர்புடையது சரிங்களா. ஏன்னா 133 அதிகாரங்களை கூட்டினா 7 வரும், 1330 கூட்டினா 7 வரும், எத்தனை சீர்கள் இருக்கு, 7 சீர்கள் இருக்கு. அதனால திருக்குறள் எந்த எண்ணோடு தொடர்புடையதுன்னா 7 என்ற எண்ணை தொடர்புடையது. ஆனா 7 என்ற எண் திருக்குறள் எத்தனை முறை வந்திருக்குன்னா 8 முறை வந்திருக்கு. ஆனா கோடி என்ற சொல் 7 முறை வந்திருக்கு. அதே மாதிரி உடைமை என்ற பெயர்ல எத்தனை அதிகாரங்கள் திருக்குறள் இருக்குன்னா 10 அதிகாரங்கள் உடைமை என்ற பெயர்ல இருக்கு சரிங்களா. அப்ப இங்க வந்து அதிகாரத்தை எத்தனாவது அதிகாரம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப கடவுள் வாழ்த்து திருக்குறள்ல முதல் அதிகாரம் எது, கடவுள் வாழ்த்து சரிங்களா. வான் சிறப்பு 2 அதிகாரம், நீத்தார் பெருமை 3 அதிகாரம், அரண் வலியுறுத்தல் 4 அதிகாரம் சரிங்களா. பான்சர் என்னது, 1, 2, 3, 4 அப்படியே இருக்கு பாம்பே சரிங்களா. 1, 2, 3, 4 சரிங்களா. அடுத்து 37வது கேள்வி, என்ன கொடுத்திருக்காங்க, பசிப்பினி போக்கிய பாவை என போற்றப்படுவர் யார், பசிப்பினி போக்கிய பாவை யாருன்னா யாரு, அச்சய பாத்திரம் கிடைத்த பிறகு ஏழை மக்களுக்கு வந்து உணவளித்தவங்க யாரு, மணிமேகலை. அப்ப பசிப்பினி போக்கிய பாவை யாருப்பா, மணிமேகலை சரிங்களா. மணிமேகலை யாரு, கோவலன் மாதவிக்கு பிறந்த மகள் தான் மணிமேகலை சரியா. மணிமேகலை அச்சய பாத்திரம் கிடைச்சதும் யார்கிட்ட முதல் முதல்ல பிச்சை எடுத்துருப்பாங்க, ஆதிரையிட்ட தான் பிச்சை எடுத்திருப்பாங்க சரிங்களா. கண்களால் நகுபவள், கண்ணகி என்று சொல்லுக்கு பொருள் என்ன, கண்களால் நகுபவள் சரிங்களா. கண்ணகி புரட்சி காப்பி எழுதியவர் யாரு, பாவேந்தர் பாரதிதாசன்.
கண்ணகினுடைய வரலாறுல வர்றது வந்து நம்ம சிலப்பதிகாரம். ஆனா கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து 38வது கேள்வி, லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தா லைட் ஆஃப் ஆசியா என்ற நூல்ல தமிழ்ல வந்து மொழிபெயர்த்து ஆசிய ஜோதி என்று எழுதியவர் தான் யாரு? கவிமணி தேசிய விநாயகர். இப்ப லைட் ஆஃப் ஆசியான்னு கேட்டிருக்காங்க, பாரு எழுதியவர் யாரு ஆங்கிலத்துல? எட்வின் அர்னால்டு. சரிங்களா? எட்வின் அர்னால்டு தான் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியிருப்பாரு. கவிமணியை பொறுத்த வரைக்கும் நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகம். சரிங்களா? ஏறக்குறைய 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு. யாரு? கவிமணி தேசிய விநாயகம். சரிங்களா? திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா கால்டுவெல். குறிப்பிட்டவர் அல்லது உருவாக்கியவர் யாருன்னா குமரியிடப்பட்டர். எந்த ஆண்டு திராவிட மொழியில் ஒப்பிலக்கண நூலை எழுதியிருப்பாரு? 1856. சரிங்களா? கலீல் கிப்ரான் எந்த நாட்டு கவிஞர்? லெபானா நாட்டு சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞர். சரிங்களா? அடுத்து 39வது கேள்வி, வள்ளலார் பசித்தோருக்கு உணவளிக்க சத்திய தரும சாலையை எங்கு நிறுவினார்? சரிங்களா? வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் பிறந்தது கடலூர் மாவட்டம் மருதூர். சரிங்களா? அவரை ஏற்படுத்திய எல்லா அமைப்புமே எங்க ஏற்படுத்தியிருப்பாரு? வடலூர்ல தான் ஏற்படுத்திருப்பாரு. சத்திய ஞான சபை, சமரச சன்மார்க்க சபை. சரிங்களா? அடுத்து உணவளிக்க சத்திய தரும சாலை சபை, இது எல்லாமே எங்க தான் ஏற்படுத்தியிருப்பாரு? வடலூர்லதான் ஏற்படுத்தியிருப்பாரு. அவர் பிறந்தது மருதூர், அவர் ஏற்படுத்தியத அமைப்புகள் எல்லாமே வடலூர்ல தான் இருப்பாரு. இவர் பிறந்தது எப்ப? 5/10/1823 அக்டோபர் 5. இப்ப தமிழ்நாடு அரசு அக்டோபர் 5 என்ன தினமா அறிவிச்சிருக்காங்க? தனிப்பெருங்கருணை நாள். சரிங்களா? அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்று பாடியவர் யாரு? வள்ளலார் தான் பாடியிருப்பாரு. அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 5 தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்காங்க? தனிப்பெருங்கருணை நாள் என்று அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 40வது கேள்வி, கைலாஷ் சத்தியார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டார்? சரிங்களா? கைலாஷ் சத்தியார்த்தி வந்து குழந்தை தொழிலாளர்களுடைய ஒரு மீட்பு காவலனாக இருந்திருப்பாரு. பச்சோன் பச்சாவோ என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி இருப்பாப்புல. சரிங்களா? இவரும் மலையாளம் தான் நோபல், அமெரிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவர் அந்த குழந்தை தொழிலாளர்களுடைய விழிப்புணர்வுக்காக எத்தனை நாடு? 103 நாடு 80,000 கிலோமீட்டர் பயணிச்சிருப்பாரு. சரிங்களா? 103 நாடு 80,000 கிலோமீட்டர் வந்து நடைபயணம் மேற்கொண்டவர் யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. சரிங்களா? அடுத்த கேள்வி 41, கவிஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? கவிஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு? தாரா பாரதி. கவிஞாயிறு என்று சிறப்பு பெற்றவர் யார்னா தாரா பாரதி. சரிங்களா? அப்ப மொழி ஞாயிறு யாரு? கவிஞாயிறு, மொழி ஞாயிறு யாருப்பா? தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். அப்ப கலை ஞாயிறு ஒருத்தர் இருக்காரு, நான் முத்துசாமி கூத்துப்பட்டறை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாடக கலைக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர் யாருன்னா நான் முத்துசாமி. அவர் என்ன சொல்லுவாங்க? கலைஞாயிறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கவிஞாயிறு, மொழி ஞாயிறு, கலைஞாயிறு, மூன்றுமே நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கிட்டேன். முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன் தான். தன்னுடைய பாடல்கள் அதிகமான ஓமைகளை கையாண்டதுனால சுரவா எப்படி சொல்றான்? ஓமை கவிஞர் என்று சொல்றான். கண்ணதாசன் கவியரசர், கவிகளுக்கெல்லாம் அரசர். முதல் கவியரசர் யாரு சொல்லுவான்? கண்ணதாசன் சொல்லுவான். கவி பேரரசர் என்று நம்ம இலக்கியத்துல யார் முதல் வருவார்னா கம்பர் வருவாரு. இப்ப சினிமா துறையில கவி பேரரசன் யார் சொல்லுவான்? வைரமுத்த சொல்லுவான். சரிங்களா? கவி பேரரசு, கவி சக்கரவர்த்தி ரெண்டுமே கம்பர் வருவாரு. கவி ராட்சசன் தான் யாரு? ஒட்டக்கூத்தர். கவி ராட்சசன் யாரையா? ஒட்டக்கூத்தர். சரிங்களா? அடுத்த கேள்வி 42, காந்தியடிகள் உடையணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? சரிங்களா? காந்தியடிகள் உடையணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. எந்த வருஷம்ப்பா? 1921 தான் வந்து மதுரைக்கு வந்திருப்பாரு. அப்ப வரமோச தொடர் ட்ரெயின்ல வரமோச அங்க வயல்வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு ஒரு எளிமையான ஆடையை கொண்டு உழைச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஏன் அவ்வளவு பகட்டான ஆடை அணிந்து என்ன செஞ்சிருப்பாரு? ஆடை துறப்பு செஞ்சிருப்பாரு. அதனுடைய 100 ஆண்டுகள் நிறைவு செய்த வருஷம் தான் இந்த வருஷம் 1921-2021. 100 ஆண்டுகள் முடிஞ்சு மதுரையில நம்ம மாசி விதிகள் ஒரு இடத்துலதான் என்ன செஞ்சிருப்பாரு? ஆடை துறப்பு செஞ்சிருப்பாப்ல. சரிங்களா? காந்தியடிகள். சரிங்களா? அடுத்து 43வது கேள்வி, கலீல் ஜிப்ரான் பன்முக ஆற்றலில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் ஒரு சிறந்த நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். எது மட்டும் கிடையாது? பேச்சாளர் மட்டும் கிடையாது. சரிங்களா? அவர் பேச்சாளர் கிடையாது, நாவலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். சரிங்களா? அடுத்து 44வது கேள்வி, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறுபவர் யாரு? குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது வந்து மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று சொன்னவர் யாரு தான்? கைலாஷ் சத்தியார்த்து. சரிங்களா? கைலாஷ் சத்தியார்த்து. எந்த இயக்கம் சொன்னேன்? பச்சுவன் பச்சாவோ என்ற இயக்கத்தோடு தொடர்புடையதா. சரிங்களா?
மலாலாவும் இவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க, கைலாச சத்யார்த்தம் மலாலாவும். சரிங்களா, அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, கனவு காணுங்கள். சரிங்களா, இளைஞரிடத்தில் குழந்தைகள் இடத்துல என்ன சொல்றாரு, கனவு காணுங்கள், உங்களுக்கு உறக்கத்தில் வருவது கனவல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொன்னவர் யாரு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா, அடுத்து 45வது கேள்வி, பொறுத்துக சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். 45 என்ன சொல்றாங்க, இந்த சொல் முதல் முதல்ல எந்தெந்த நூல வருதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ், தமிழ் என்ற சொல் முதல் முதல்ல எதுல வருது, நம்ம தமிழின் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் வருது. சரிங்களா, தமிழன், தமிழன் கண்டாய் அப்படின்னு வருது, யாருடைய தேவாரத்துல, அப்பர் தேவாரம். சரிங்களா, மொத்தம் முதல் 7 திருமுறைகளுக்கு என்ன சொல்லுவோம், தேவாரம் என்று சொல்லலாம். 1, 2, 3 சரிங்களா, 1, 2, 3 திருமுறைகள் பாடியவர் யாரு, திருஞான சம்பந்தர். சரிங்களா, 1, 2, 3 4, 5, 6 யாருப்பா, திருநாவுக்கரசர். 7 யாரு, சுந்தரர். சரிங்களா, அந்த சுந்தரர் அப்ப யாருடைய வருது, 4, 5, 6 திருநாவுக்கரசர் அப்பருடைய தேவாரத்துல முத முதல்ல என்ன வருது, தமிழன் என்ற சொல் வருகிறது. அதே மாதிரி தமிழ்நாடு என்ற சொல் எங்க வருது, சிலப்பதிகாரர்கள் இமில்கடல் வெளியே ஆக்கிய தமிழ்நாடு அப்படின்னு வருது நம்ம சிலப்பதிகாரத்துல, அது வஞ்சி காண்டதுல. சரிங்களா, சிலப்பதிகாரத்துல எத்தனை காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்கள் இருக்கு. புகார்ல 10 காதை, மதுரையில 13 காதைகள், வஞ்சியில 7 காதைகள். அதுல வஞ்சி காண்டத்துல எங்க வருது, தமிழ்நாடு என்ற சொல் வருகிறது. சரிங்களா, அப்ப ஆன்சர் என்ன, அது தமிழ் வந்து 2, 3, 1 அப்ப 2, 3, 1 எங்க இருக்கு, டீல இருக்கு. சரிங்களா, அடுத்து 46வது கேள்வி, ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் காவிரி நாரம் திகிரி போல் பொற்கொட்டு மேறு வளம் திரிதலாம் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, தமிழின் முதல் காப்பியா, முத்தமிழ் காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், செந்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தெல்லாம் முதல் முதல்ல ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் வருது, அதாவது இயற்கையை வாழ்த்தி தொடங்கப்பட்ட முதல் காப்பி எதுனா சிலப்பதிகாரம் தான். திங்களை போட்டது முதல்ல நிலாவை போட்டுட்டு, அடுத்து ஞாயிறு கதிரவனை போட்டுட்டு, மூன்றாவது மாமலை போட்டிருப்பார் யாரு, இளங்கோவடிகள் போட்டிருப்பார். சரிங்களா, மணிமேகலை. சரிங்களா, இரட்டை காப்பியங்கள் என்று எதாவது அழைப்போம், சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் நம்ம இரட்டை காப்பியங்கள் என்று அழைப்போம். சரிங்களா, அதே மாதிரி 10 பாட்டில் மிகப்பெரிய நூல் எது, மதுரை காஞ்சி. சரிங்களா, சிலப்பதிகாரத்துல எந்த காண்டம் வரும், சரிங்களா, மதுரை காண்டம். சரிங்களா, மதுரை காண்டத்துல எத்தனை காதைகள் இருக்கு, 13 காதைகள் இருக்கு. 15 கணக்கு நூல்கள் ஒன்றுதான் என்னது, திரிகடுகம். திரிகடுகத்தின் ஆசிரியர் யாரு, நல்லாதானா. சரிங்களா, சுக்கு மிளகு திப்பிலி என்ற மூன்று மருந்து பொருள்கள் போல நோயை நீக்குவது போல ஒவ்வொரு பாடலில் எத்தனை அறக்கருத்துகள் இருக்கு, 3 அறக்கருத்துகள் இருக்கு, எந்த நூல்ல, திரிகடுகத்துல. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது 47வது கேள்வி, பறவைகள் வலசை போதல் குறித்து தவறான கூற்று எது அப்படிங்கிறது, என்ன கூற்று, தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கூற்று 1, நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. சரி, ஆண் சிட்டுக்குருவின் தொண்டை பகுதி மஞ்சள் நிறத்தில் இருக்கும், மஞ்சள் நிறத்தில், எந்த நிறத்தில் இருக்கும், கருப்பு நிறத்தில் இருக்கும். அப்ப ரெண்டாவது குற்று தப்பு, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடினவர் யார் தான், சத்தியமுத்து புலவர். சரி, சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 5 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள்ன்றாங்க, 10 ஆண்டு முதல் 13 ஆண்டுகள். அப்ப 2, 4 மட்டும் என்னது, தவறு. அப்ப ஆன்சர் என்னது, டி. சரி, ஆன்சர் என்னப்பா, டி. இப்படி கேள்வியில பொறுத்த வரைக்கும் அந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்களா, சரியானது கேட்டுக்காம பார்த்து அடிக்கணும். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா மாத்தி அடிச்சிட்டமாக வெட்டியா போயிடும். சரிங்களா, 48, சத்தியமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை எது, எந்த பறவை, ஏற்கனவே கேள்வி கேட்டான். இதே மாதிரி டிஎன்பிசியில ஒரு கேள்விக்கான ஆன்சர் முன்னாடி ஏதாச்சும் ஒரு கேள்வியில கேட்டிருப்பாங்க, அதனால ஒரு கேள்வி தெரியலன்னா நீங்க அடுத்த கேள்வி வந்து கூட அடிச்சுக்கணும், சட்டுனா அப்ப அந்த இடத்துல அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி தெரியாத கேள்வி கூட பின்னாடி ஏதாச்சும் ஒரு குழு கிடைக்கும். சரிங்களா, இப்ப பாத்தீங்களா, சத்தியமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை எது, செங்கால் நாராய். சரியா, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று பாடியவர் யாருங்க, சத்தியமுத்த புலவர். அடுத்து 49, செயற்கை கால்கள் தயாரிக்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன தனிமத்தின் இழையை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன தனிமத்தின் இழையை பயன்படுத்தியிருப்பாரு, கார்பன் தனிமத்தினுடைய இலைகள் தான் பயன்படுத்தியிருப்பாரு. சரிங்களா, கார்பன் தனிமத்தினுடைய இலைகளை தான் அந்த செயற்கை கால்ல தயாரித்து கடினமான அந்த கட்டைகளாக தூக்கி இருந்த 7 கிலோ 8 கிலோன்னு தூக்கி இருந்த குழந்தைகளுக்கு 400 கிராம் 500 கிராம்ல காலி பர்சுவை உருவாக்கி இருப்பாரு. அதுதான் என் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார். சரிங்களா, அப்ப எந்த இலைகள், கார்பன் இலைகள். சரிங்களா, அடுத்து 50வது கேள்வி, ஞாபரிசையில் எந்த 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஞாபரிசையில் எந்த 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்னா, அகர வரிசை ஞான்டா இஞ்சி, இஞ்சி கூட்டலையா ஞா, இஞ்சி கூட்டலையா ஞா. அப்ப அந்த உயிரெழுத்துக்கள் 12 நம்ம பொருத்தி பார்த்தோம்னாக்க
அந்த 18 எழுத்துக்களுமே ஒரு அதான் அகர வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் பார்த்தா எது ஒரு நம்மளுக்கு சி ஆன்சர் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 51வது கேள்வி. 51வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, தாலாட்டு என்பது எந்த இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாலாட்டு என்பது எந்த இலக்கியங்களில் ஒன்று, சிற்றிலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், வாய்மொழி இலக்கியம். ஆன்சர் டி, பி மற்றும் சின்னு கொடுத்துருக்காங்க. தாலாட்டு எப்படி சொல்லுவோம், நாட்டுப்புற இலக்கியம்னு சொல்லுவோம், வாய்மொழி இலக்கியம் என்று சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன, அது டி தான், டெல்லி தான், சரிங்களா, பாம்பே, பி மற்றும் சி, சரிங்களா. தாளாட்டு எப்படி பிரிக்கலாம், தாள் கூட்டல் ஆட்டு, தாளாட்டு தாள்னு அது நாவை அசைத்து பாடுறதுனால தான் நம்ம தாளாட்டு என்று பெயர் பெறுது, சரிங்களா. அடுத்த கேள்வி 52, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் நூலில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன, சரிங்களா. பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தின் உள்ள எத்தனை சருக்கங்கள் உள்ளன, 5 சருக்கங்கள் உள்ளன, சரிங்களா. எத்தனை சருக்கங்கள்டா, 5 சருக்கங்கள் உள்ளன, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது 53வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க, சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது நன்றாக உள்ளது, அது இங்கே உள்ளது, ஓர் கடல் ஒரு ஏரி, ஒரு நகரம் ஓர் ஊர் அப்படின்னு இருக்கு, சரிங்களா. இது எப்படி ஒரு ஓர் அது அத்து எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றது நம்மளுக்கு இலக்கணத்துல விதி இருக்கு. பொதுவா வந்து நிலைமொழி வருமொழி, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் என்ன செய்யணும், நிலைமொழியில ஓர் போடணும், அதே மாதிரி அது போடணும், அதே அது உயிர்மை எழுத்தா இருந்துச்சாக்க ஒரு போடணும் அது போடணும், அவ்வளோ இந்த கான்செப்ட்ல தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ இது அதை பொருந்துற மாதிரி எது அப்படின்னு பார்த்தோமாக்க, 4 ஆப்ஷன்ல டி ஆப்ஷன் என்ன இருக்கு, ஒரு நகரம் இப்ப உயிர்மை எழுத்தா இருக்கு, அப்ப நிலைமொழியில என்ன செய்யணும், ஒரு போடணும். இங்க ஓர் இருக்கு வருமொழியில, அப்போ நிலைமொழியில என்ன போடணும், உயிர் எழுத்தா இருக்கு, உயிர் எழுத்தா இருந்தா என்ன செய்யணும், ஓர் போடணும், ஓர் அரசன், ஓர் இலை, அப்படிதான் நம்ம எழுதணும். அப்புறம் வருமொழியில உயிரெழுத்து வந்தா ஓர் அத்து என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும், சரிங்களா. அதே மாதிரி வருமொழியில உயிர்மை எழுத்து இருந்தா ஒரு அது என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், சரிங்களா. அவ்வளவுதான், இதுல வேற ஒன்றுமே இல்லை, சரிங்களா. அடுத்து 54வது கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று கட்டி என்னும் பாடலில் எந்த அணி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா வந்து அணிகள்ல வந்து முக்கியமா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த அடிப்படையில இப்ப இந்த பாட்டு வரிகளை பாருங்க, தோட்டத்துல மேயுது வெள்ளை பசு, ஆமா ஒரு பசு மேயுது, அங்க துள்ளி குதிக்குது கன்று குட்டி, ஒரு கன்று குட்டி துள்ளி குதிக்குது, அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இயல்பா அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அப்ப அது என்ன அணி நடிக்கிற நம்ம, இயல்பு நபிச்சி அணி, சரிங்களா. இப்ப தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, வானத்தில் துள்ளி குதிக்குது, வான அளவுக்கு துள்ளி குதிக்குது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், உயர்வு நவீழ்ச்சி அணின்னு சொல்லலாம். ஆனா இயல்பா வந்திருக்கனால அது என்ன அணி, இயல்பு நவீழ்ச்சி அணி, சரிங்களா, அவ்வளவாது. அடுத்து 55வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு, தீதும் நன்றும் பிரதர வாரா, நன்றும் தீதும் பிரதர வாரா அப்படின்னு மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியானது எது, தீதும் நன்றும் பிரதர வாரா, சரிங்களா, அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது, புறநானூறு, சரிங்களா. புறநானூறுல யார் சொல்றா, நம்ம கனியன் பூங்குன்றனார் சொல்றாரு. அணியன் பூங்குன்றனார் வந்து புறநானூறு 400 பாடல ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், ரெண்டாவது வரி என்னதான், தீதும் நன்றும் பிரதர வாரா என்று பாடியவர் கனியன் பூங்குன்றனார். இது புறநானூறுல வருது, சரிங்களா. அடுத்த கேள்வி 56, திரைப்பட பாடல்களில் திருக்குறள் கருத்துக்களை எழுதியவர், திரைப்பட பாடல்ல திருக்குறள் கருத்துக்களை அதிகமாக எழுதியவர் யாருன்னா, உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி தான் திருக்குறள் கருத்துக்களை வந்து திரைப்பட பாடல்களில் அதிகமாக எழுதியிருப்பாப்ல, சரிங்களா. அவர் தான் என்ன சொன்னா, பகுத்தறிவு கவிராயர் யாருப்பா, உடுமலை நாராயண கவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன செஞ்சிருப்பாரு, பொது உடைமை கருத்துக்கள், முழுக்க மக்களினுடைய பொது உடைமை கருத்துக்களை வந்து தன் பாடல்களை வச்சவர் யார்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி தொழிலாளர்களுடைய சங்கம், தொழில் சார்ந்து பொது உடைமை கருத்துக்களை சொன்னவரும் யார் தான் இருந்தாலும், திருவி கல்யாண சுந்தரம் தான். இந்த தேப்போ தோப்போ மீனாட்சி சுந்தரம் யாரு, யாரப்பா, அவரு சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று சொன்னவர் யாருன்னா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சரிங்களா. அடுத்து 57வது கேள்வி, தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. நம்ம பாவேந்தர் பாரதியாசனுடைய தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு தமிழை ஒவ்வொன்றை பற்றியும் உருவப்படுத்தி சொல்லிட்டே வருவார். அதன் அடிப்படையில் தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் அப்படின்னு சொன்னவர் யாரு, பாவேந்தர் பாரதிதாசன், சரிங்களா. பாவேந்தர் பாரதிதாசன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னவர் யாரு,
பாரதியார். சரிங்களா, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் யாரு? தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா, தேனிலே உரிய சுவைதோறும் உரிய சிலப்பதிகாரம் என்று சிலப்பதிகாரத்தை சொன்னவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது 58வது கேள்வி. பிரித்தெழுதுக சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம். எப்படி பிரித்தெழுதலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பினால் அதிகரித்த வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தை எதன டேட் பிள்ளை இருக்கு, அந்த சிலம்பு தான் வந்து முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அதனால சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்று நம்ம பிரிக்கலாம். சரிங்களா, சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு? இளங்கோவடிகள். சரிங்களா, சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டு? கிபி 2வது நூற்றாண்டை சேர்ந்தது தான் சிலப்பதிகாரம். சரிங்களா, அடுத்து 59வது கேள்வி. தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் பாடலடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை யார் சொல்றா அப்படின்னா, சத்தியமுத்து புலவர். சரியா, சத்தியமுத்து புலவருடைய பாடலடிகள் தான் என்ன செய்து, தென் திசை குமரியாடி வடதிசை ஏகுவீர் ஆகுவீன் என்று சொல்ற பாடியவர் யாருன்னா, சத்தியமுத்த புலவர். சரிங்களா, அப்ப ஆன்சர் என்ன அது? பாம்பாய் பி. சரிங்களா, அடுத்து 60, சரியற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்திச்சுடி ஔவையார், சரி. புதிய ஆத்திச்சுடி பாரதியார், சரி. அறிவியல் ஆத்திச்சுடி நெல்லை சு முத்து, சரி. அப்ப தமிழ் சுடி என்பது பாரதிதாசன். என்ன செஞ்சிருக்காங்க? இது மட்டும் தவறாக இருக்கு. அப்ப அது மூணு சரி, தமிழ் சுடி மட்டும் தவறு. சரிங்களா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமாலா, அப்துல் கலாம் அவர்களால் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று சொல்லப்பட்டவர் யாரு? நெல்லை சு முத்து. ஆனால் இளைய கலாம் என்று அழைக்கப்படுவர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா, அடுத்து 61வது கேள்வி. திருவள்ளுவர் தினம் என்னால், சரிங்களா, திருவள்ளுவர் தினம் தை மாதத்துல 2வது நாளை நம்ம என்ன செய்வோம்? திருவள்ளுவர் தினமா கொண்டாடுவோம். சரிங்களா, திருவள்ளுவர் தினம் தை 2வது நாள். ஆனா திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்கு தொடங்க? தை 1வது தேதியே தொடங்க. ஒரு மாசம் 1வது தேதியிலிருந்து தொடங்க, 1வது தேதியிலிருந்து தொடங்க. அப்ப திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்கு தொடங்கும்னா, தை 1லிருந்து தொடங்க. திருவள்ளுவர் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்னா, தை 2. சரிங்களா, மறந்துட கூடாது. 62, தமிழகத்தில் சிற்பக்கலை 4 வகையும் காணப்படும் ஒரே இடம். சரிங்களா, தமிழ்நாட்டில் சிற்பக்கலை 4மே எங்க காணப்படுகிறது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் என்று கூட சொல்லுவாங்க. எங்க? மாமல்லபுரத்துல தான். அதாவது புடைப்பு கோயில், சிற்ப கோயில், கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில்கள் அப்படின்னு 4 வகை சிற்பங்கள் எங்க காணப்படுகிறது? மாமல்லபுரத்துல தான் காணப்படுகிறது. இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலிருந்து கட்டப்பட்டு நரசிம்மவர்மன் காலத்துல முடிச்சிருப்பாங்க. ஒரு 3 தலைமுறைகளாக கட்டப்பட்ட கோயில் தான் மாமல்லபுர கோயில். சரிங்களா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிற்ப கலை கூட எதுனாலும் மாமல்லபுரம் தான். மாமல்லன் யார் பார்த்தா? முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா, சரி. அடுத்து 63வது கேள்வி. எய்டியர் ஏட்டியர் எந்த நிலத்துக்குரிய மக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மருதம். சரிங்களா, வயலுக்கு யாரு? உழவர், உளத்தியர். நெய்தல், பறவர், பறத்தியர் என்று நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இதில் வரும், கருப்பொருள்களில் வரும். சரிங்களா, நம்ம பொருள் இலக்கணத்தில் கருப்பொருளில் வரக்கூடியது தான் இந்த அந்த மக்கள். சரிங்களா, அடுத்து 64வது கேள்வி. சொற்பொருள் தருக பராபரமே. பராபரம்னாலே மேக்சிமம் யார் தான்? தாய்மானவருடைய பாடல்கள் தான் நம்மளுக்கு பராபரமே அப்படின்னு நம்மளுக்கு முடியும். சரிங்களா, அதில் தான் ஒரு பாடல்கள் பராபரமையுடைய பொருள் கேட்டிருக்காங்க. எது பராபரமேன்னு என்னது? மேலான பொருளே. பராபரம்னா என்னப்பா பொருள்? மேலான பொருளே என்று பொருள் இருக்கு. சரிங்களா, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்களை சொல்கிறான்? தாய்மானவருடைய பாடல்களை சொல்கிறான். அவர் தான் பராபரமே என்று பாடியிருப்பார். சரிங்களா, அடுத்து 65வது கேள்வி. கைலா சத்யார் தொடங்கிய இயக்கம் என்ன இயக்கம்? ஒரு குழந்தைகளை பாதுகாப்போம் அந்த இயக்கத்தை, பச்சுவன் பச்சாவோ. சரிங்களா, பச்சுவன் பச்சாவோ என்ற இயக்கத்துக்கு தமிழ் பேர் தான் அது? குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியிருப்பாள். சரிங்களா, அடுத்து 66, உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா, உயிர்மை குறில் எழுத்துக்கள். சரிங்களா, பொதுவாக உயிர் எழுத்துக்கள் எத்தனைப்பா? 12. சரிங்களா, அதில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? உயிர்மை குறில். அப்போ உயிர்மைனா மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. சரிங்களா, அந்த 18 எழுத்தோட என்ன செய்ய போறான்? 5 குறில் எழுத்தை பெருக்க போறான். 18 5 எவ்வளவு? 90. அப்போ உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனை? 90. சரிங்களா, அதே மாதிரி உயிர்மை நெடில என்ன செய்ய போறீங்க? 18 × 7. சரிங்களா, 18 × 7 எவ்வளவு? 126. சரிங்களா, அப்ப அது 90 × 126 கூட்டினா எவ்வளவு வந்துடும்? உயிர்மை எழுத்துக்கள் 216 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்ல மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. சரிங்களா,
அடுத்து 67 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு இலக்கணம் தான் பொருந்தாத ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப மூணு என்ன செஞ்சிருக்கு, பொருந்தி வந்திருக்கு என்ற ஒரு பொருள் இருக்கு சரிங்களா. மூன்று வந்து பொருந்தி வந்திருக்கு, ஒன்னு மட்டும் பொருந்தல சரிங்களா. ஓர் அரசன் சரியா, வருமொழி முதல்ல உயிரெழுத்திருக்கு அப்ப ஓர் போட்டிருக்காங்க சரி. ஓர் ஆண்டவர் வருமொழி முதல்ல உயிரெழுத்திருக்கு ஓர் போட்டிருக்காங்க சரி. அடுத்து ஓர் ஊர் வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு ஓர் போட்டிருக்காங்க சரி. அப்ப டீல என்ன செஞ்சிருக்கேன் அப்படி வரணும், ஓர் போட்டிருக்காங்க, வருமொழி முதல்ல என்ன இருக்கு உயிர்மை எழுத்து இருக்கு, உயிர்மை எழுத்து வந்தா என்ன வரணும் ஒரு வரணும். அப்ப என்ன செய்யணும், ஒரு நாடு என்பதுதான் சரி. இங்க எப்படி இருக்கு, ஓர் நாடு என்பது இருக்கு. அப்ப தவறானது எது, ஓர் நாடு சரிங்களா. அடுத்து 68 கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதர் முடிமுதிர் பரவர் என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் இடம்பெற்றிருக்கு, நற்றினியில இடம்பெற்றிருக்கு. நம்ம எடுத்தோயில முதல் நூலான நற்றினியில தான் இருந்திருக்கு. ஒரு சுறாவால தாக்கப்பட்டு காயப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு என்ன செஞ்சிருக்காங்க, நரம்ப வச்சு தச்ச செய்தியை சொல்லக்கூடிய நூல் எதுன்னா நற்றினு. அதே மாதிரி 18 ஒரு வெந்நீரை ஊசியை வச்சு சரிங்களா, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, நெடுவல்லூசி வறந்த வடு அப்படின்னு ஒரு பாடலடி இருக்கும் சரிங்களா. அப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா வெந்நீரை ஊசியால் தைத்த செய்தியை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா 18 எடுத்தொகையில் புறநூல்கள் எத்தனை, 2 புறநானூரும் 18 அதில் சேரர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய நூல் எது 18 சரிங்களா. குறுந்தொகை எடுத்தொகையில நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவது எது, குறுந்தொகை. எடுத்தொகையில நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது, அகநான் நூறு சரிங்களா. அடுத்து 69 இஸ்ரோவின் தலைவராக பதவி வகித்தவர் சரிங்களா. நாலு பேர் இருக்காங்க, நாலு பேருமே இஸ்ரோவில் வேலை பார்த்தவங்க. கொஸ்டினா கேட்டிருக்காங்க, தலைவராக பதவி வகித்தவர் யாரு, டாக்டர் கே சிவன் சரிங்களா. கைண்ட் இருக்கு கே சிவன், இஸ்ரோவின் தலைவராக பதவித்தவர் யாருன்னா கே7. இஸ்ரோ என்னது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். எங்கே இருக்கு, பெங்களூரில் இருக்கு. எந்த வருஷம் தொடங்கினாங்க இஸ்ரோ, 1969 தொடங்கியிருப்பாங்க. அதனுடைய தலைவராக தமிழராக ஒருத்தர் பதவியேற்றிருப்பார், யார் தான், கே சிவன். 9 தலைவராக பதவியேற்றிருப்பார் சரிங்களா. அடுத்து 70 கேள்வி, லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் சரிங்களா. இது யார் படித்த புத்தகம்னு சொல்லியிருப்பாரு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். பல விளக்குகள் தந்த ஒளி, தமிழ் எப்படி சொல்லலாம், பல விளக்குகள் தந்த ஒளின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு, லிலியன் வாட்சன் சரிங்களா. இந்த அருந்ததி ராய், சல்மான் ருஷ்டி, சனிதா தேசாயெல்லாம் மிகச்சிறந்த இலக்கிய ஆங்கில இலக்கிய எழுத்தாளர்கள். அதில் லைட்ஸ் ஃப்ரம் மினி லேம்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா லிலியன் வாட்சன் சரிங்களா. எனக்கு பிடித்தமான புத்தகம் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் குறிப்பிட்ட புத்தகம் தான் லைட் ஃப்ரம் மினி லேம்ஸ், எழுதியவர் லிலியன் வாட்சன் சரிங்களா. அடுத்து 71 கேள்வி, காமராஜருக்கு பாரதத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1976 சரிங்களா. 1975 அக்டோபர் 2 மறைந்திருப்பார். அவர் இறந்த பிறகு 1976 இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எது, பாரத ரத்னா. பாரத ரத்னா தமிழ் எப்படி சொல்லுவோம், இந்திய மாமணி என்று சொல்லுவோம். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யாரு, ராஜாஜி. அரசியல் சாணக்கியர் யாருப்பா, ராஜாஜி தான் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் நபர், முதல் தமிழர் சரிங்களா. அதே மாதிரி காமராஜர் எப்போ வாங்கினார்னா 1976 வாங்கினார் சரிங்களா. அடுத்து 72 மூதுரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன சரிங்களா. மூதுரை என்பது என்ன சொல்லியிருக்கான், மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை எழுதியது யாரு, ஔவையார். அந்த மூதுரையில் எத்தனை பாட்டு இருக்கு, 31 பாடல்கள் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி திருகடுகம் சரிங்களா, திருகடுகத்தில் எத்தனை பாட்டு இருக்கு, 100 பாடல்கள் இருக்கு சரிங்களா. இன்னா 40 இனியவை 40 கார் 40 கலவலி 40 அதுல என்ன இருக்கு, 40 இருக்கு. அதுல எத்தனை பாடல்கள், 40 பாடல்களால் ஆனது சரிங்களா. அடுத்து 73 பொருத்தமானவை எவை சரிங்களா, பொருத்தமானவை எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. முக்கணி, மா, பழா, வாழை பொருத்தம் பொருந்தியதாக இருக்கு. முத்தமிழ், இயல், இசை, நாடகம் பொருந்தியதாக இருக்கு. முன்னீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் பொருந்தியதாக இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்வோம், முக்கணி, முத்தமிழ், முன்னீர்ல என்ன சொல்லுவான், தொகை சொற்கள் என்று சொல்லுவோம். மூன்றுமே என்ன இருக்கு, பொருந்தியதாக இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, டெல்லி அனைத்தும் சரிங்களா. அடுத்து 74 கேள்வி, முடியரசனின் இயற்பெயர் என்ன, முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி யார் சொல்லுவான், முடியரசன் சொல்லுவான். அவருடைய இயற்பெயர் என்ன, துறை ராசு சரிங்களா, துறை ராசு. அதே மாதிரி பாவலரேர் பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன, மாணிக்கம். பாவலரேர் பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன, மாணிக்கம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் வேட்ஸ்வர்த் யார் சொல்லுவான் சரிங்களா, வேட்ஸ்வர்த் யாருப்பா, வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசலு என்ற அரங்கசாமி சரிங்களா. வாணிதாசனுடைய ரெண்டு பேர் வரும் அவருக்கு, எத்திராசலு என்ற அரங்கசாமி சரிங்களா. அடுத்து 75 கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது என்ற பாடல் வரிகள் யாருடையது சரிங்களா. கொள்வதும், அதாவது வணிகர்கள் வாங்குற மோசம் ஒரு பொருளை ஒருத்தர் ஏமாத்தி நிறையா வாங்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி கொடுக்கறது யாரும் ஏமாத்தி குறையாகவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தராசு போன்று நடுநிலைமையானவர்கள் யாரு,
யாருன்னா அவங்க வணிகர்கள். அதான் கொள்வது மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைவுபடாது என்று பாடல் வருகிறது. யார் சொல்லியிருக்காருனா, என்ன நூலில் வருது? பட்டினப்பாளையில் வரும். பட்டினப்பாளை எழுதியவர் யார்? கடியலூர் உரித்திரங் கண்ணனார். சரிங்களா, பத்து பாட்டு நூலான பட்டினப்பாளையில் தான் இந்த வரி வரும், கொள்வது மிகக்கூடாது என்பது கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இதே கடியலூர் உருத்திரன் எழுதிய மற்றொரு பத்து பாட்டு நூலுது பெரும்பான்ற்றுப்படை. என்ன நூல்பா? பெரும்பான்ற்று படை. சரிங்களா, பெரும்பான்ற்றுப்படை எழுதியவர் யாருனால? கடியலூர் உருத்திரன் கண்ணனார் தான். அதே மாதிரி இந்த நக்கீரரும் பத்து பாட்டில் ரெண்டு நூல்கள் எழுதியிருப்பார். ஒன்று திருமுருகாற்றுப்படை, இன்னொன்று அது நெடுநெல்வாடை. பத்து பாட்டில் அகமாபுரமா என்ற சர்ச்சைக்குரிய நூல் அது நெடுநெல்வாடை. அதுவும் திருமுருகாற்றுப்படை என்ற இரண்டு நூலை எழுதியவர் நக்கீரனார். அதே போல் பத்து பாட்டில் பட்டினப்பாளையும் பெருமானாற்றுப்படை எழுதியவர் யார் தான்? கடியலூர் உருத்திரன் கண்ணனார். சரிங்களா, நல்லாதனார் எதை எழுதியிருப்பார்? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். சரிங்களா, மதுரை காஞ்சி எழுதியவர் யார்? மாங்குடி மருதனார். பத்து பாட்டில் மிகப்பெரிய நூல் எதுப்பா? மதுரை காஞ்சி. அதை எழுதியவர் யார்னா? மாங்குடி மருதனார். சரிங்களா, அடுத்து 76 தாரா பாரதியின் பாரதியுடன் தொடர்பு இல்லாத நூல் எது? அப்ப தாரா பாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புதிய விடியல்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இது எங்கள் கிழக்கு விரல் நூலி வெளிச்சங்கள். எது பொருந்தாதது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. எழுதியவர் யாரு? மு மேத்தா எழுதிய புத்தகம் இது. அப்ப இதுதான் வேறுபட்டது. இந்த நூலுக்கு என்ன சிறப்பு இருக்கு? ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு 2006 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், கவிதை நூல் இது. 2006 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. எழுதியவர் மு மேத்தாவுடைய ஒரு புகழ்பெற்ற நூல் எதுனா? கண்ணீர் பூக்கள். என்ன நூல்பா? கண்ணீர் பூக்கள். சரிங்களா, அடுத்து 77 வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது. வாழ்க்கை முடிஞ்ச ஒரு நாள் முடிஞ்சதா? முடிஞ்சதுதான். அது என்ன செய்யாது? திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என்று பாடிய கவிஞர் யாரு? கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான் தான் வந்து வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது என்று பாடியவர் கலீல் ஜிப்ரான். சரிங்களா, ஆன்சர் 77 வந்து சி. அடுத்து 78 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். காவியா இனிமையாக பேசுவாள் என்ற தொடரில் கோடிட்ட சொல் எவ்வகை பெயர்? இனிமை. இனிமை என்னப்பா? ஒரு பண்பு. அப்ப என்ன பெயர் இது? பண்பு பெயர். சரிங்களா, பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். அதுல இனிமை நிறம், அளவு, வடிவம், சுவை. சரிங்களா, அப்ப அதெல்லாம் குறிச்சா அது பண்பு. இல்ல இனிமை என்பது பண்பை குறிக்கிறது. அதனால என்ன பெயரு? பண்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, அடுத்து 79 சும்மா இருப்பதே சுகம் என்று கூறியவர் யார் அப்படின்னு? சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொன்னவர் யார்னா? தாயுமானவர். சரிங்களா, சும்மா இருப்பதே சுகம் என்று சொன்னவர் யார்னா? தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல்கள் அழைக்கப்படுதுன்னா? தாயுமானவருடைய பாடல்கள் தான் அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து 80 கேள்வி. சரிங்களா, அடுத்து 80 கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? தமிழகத்திற்கு எந்த நாட்டில் இருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது? சரிங்களா, எங்க இறக்குமதி பண்ணியிருப்பாங்கன்னா? சீனாவிலிருந்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க? கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? இறக்குமதி பண்ணியிருப்போம். சரிங்களா, சீனாவுடைய தலைநகர் என்னது? பெய்ஜிங். சீனாவுடைய தலைநகர் என்னப்பா? பெய்ஜிங். சரிங்களா, அடுத்து 81 மணிமேகலையின் தாய். சரிங்களா, மணிமேகலையினுடைய தாய் யாரு? கோவலன் மாதவிக்கு மகளாக பிறந்தவர் தான் யாரு? மணிமேகலை. அப்ப மணிமேகலை தாய் யாரு? மாதவி. சரியா, இந்த மணிமேகலையின் தோழி தான் யாரு? சுதமதி. மணிமேகலையினுடைய தோழி யாருன்னா? சுதமதி. சரிங்களா, அதே மாதிரி மாதவியினுடைய தோழி யாருன்னு பார்த்தோமாக்க? வயந்தமாலை. இவங்ககிட்ட தான் அவர் கோவலன் பிரிந்து போகிற மாதம் தூது விட்டுருப்பாங்க வயந்தமாலை மூலியமா. சரிங்களா, இப்போ கண்ணையினுடைய தோழி யாரு? தேவந்தி. சரிங்களா, கண்ணையினுடைய தோழி யாருன்னா? தேவந்தி. சரியா, அடுத்து 82 கேள்வி. காந்தியடிகள் தலைமையில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் குறித்து தமிழ்நாட்டில் யாருடைய வீட்டில் கூட்டம் நடைபெற்றது? யாருடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு? சரிங்களா, ராஜாஜி வீட்டில் தான் என்ன செஞ்சிருக்கேன்? கூட்டம் நடந்திருக்கு, அதுக்கு வந்திருப்பாரு. ரவுலட் சட்டம் எப்போ? இந்திய வரலாற்றுல கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுதுன்னா? ரவுலட் சட்டம் 1919. சரிங்களா, 1919 அது சம்மந்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் காந்தியடிகள். அப்போ ராஜாஜி வீட்டில் தான் தங்கி இருந்திருப்பார். சரிங்களா, அடுத்து 83 தாய்மானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகின்றன? சரிங்களா, தாய்மானவருடைய பாடல் எவ்வாறு போடப்படுகிறது? தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று எது போடுவது? தாய்மானவருடைய பாடல்கள் போற்றப்படுகிறது. தாய்மானவர் எந்த ஊருக்காரரு? நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடு. சரிங்களா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காட்டில் பிறந்தவர் தான் யாரு? தாய்மானவர். அதே மாதிரி திருமறைக்காட்டில் பிறந்தவர் இன்னொருத்தர் யாரு? பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவரும் எங்கதான்? நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் பிறந்தவர் தான். வேதாரண்யம் என்பதுக்கு இன்னொரு பேர் தானே, அது தமிழ் பேர் தானே, அது திருமறைக்காடு. சரிங்களா, அடுத்து 84 கேள்வி. சரியற்ற இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ திருக்குறள் உரை வளம் தண்டபாணி தேசிக. சரி, வாழும் வள்ளுவம் வாசை குழந்தை சாமி. சரி,
வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் தேப்போமி, சரிங்களா, தேப்போமி என்பதும் சரி. சரியா, அப்ப திருக்குறள் நுண்பொருள் மாலை, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு தான் யார் இருப்பா, கீவா ஜெகநாதர். அப்ப நுண்பொருள் மாலை என்று கொடுத்திருக்காங்க, இது ஒன்று மட்டும் தவறு, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு. சரிங்களா, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு தான் யாரு, கீவாஜா. சரிங்களா, மறந்துடக்கூடாது. சரிங்களா, அப்ப சரியற்ற இணை எதுனா திருக்குறள் நுண்பொருள் மாலை, கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன் எழுதியது திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு. சரிங்களா, அடுத்து 85, டிமாண்ட் டிராஃப்ட், டிடி என்ன சொல்றா, டிடி டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்னது, டிடினா என்னது, வரைவோலை. டிடி டிடி என்பது தமிழ் சொல் வந்து வரைவோலை. சரிங்களா, செக்குன்னா தான் என்ன சொல்லுவான், காசோலை. செக்குண்டா காசோலை, டிடின்னா வரைவோலை. சரிங்களா, அடுத்து 86வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் தளம், இரண்டாம் தளம், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா, முதல் தளம் இரண்டாம் தளம் சேர்த்து மொத்தம் எத்தனை தளம் இருக்கா, 8 தளங்கள் உடையது. சரிங்களா, 7 தளம் கிரவுண்ட் ஃப்ளோரை சேர்த்தா 8 தளங்களை கொண்டுதான் இது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதே மாதிரி எத்தனை ஏக்கர் பரப்பளவு உடையது, 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதே மாதிரி 8 பார்த்தான், மயங்குழி எழுத்துக்கள் எத்தனைப்பா, 8 தான். சரிங்களா, அடுத்து 87வது கேள்வி, வளஞ்சொலி எழுத்து அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பொதுவாக பெரும்பாலும் எந்த எழுத்துக்கள் தான் அதிகமா இருக்கு, வளஞ்சொலி எழுத்துக்கள் தான் அதிகமா இருக்கு. நம்ம பார்த்தோம் இதுல வளஞ்சொலி எழுத்து அல்லாதது எது, யா. சரிங்களா, இது எழுதுகிற முறை தான். சரிங்களா, இந்த சைடு எழுதுறமா இந்த சைடு எழுதுறமா, இந்த சுழி போடுறதா. சரிங்களா, இது வளஞ்சொலி, இது என்ன போடுவான், இடஞ்சொலி, இடது பக்கத்துலேருந்து வருது. சரிங்களா, அப்போ வளஞ்சொலி எழுத்து அல்லாதது எது, அதே மாதிரி ஏ வந்து இங்கிட்டிருந்து போடுவான். சரிங்களா, அதே மாதிரி நான். சரிங்களா, இப்படி இடது பக்கத்துலேருந்து தொடங்குறது எது, யா மட்டும் தொடங்கும். சரிங்களா, அப்போ வளஞ்சொலி எழுத்து அல்லாதது எது, யா. அப்போ யா என்பது என்ன சொல்லி எழுத்து, இடஞ்சொலி எழுத்து. சரிங்களா, அடுத்து 88, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். உயிர்மை ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குட்டியில் உரம், குட்டியில் உரம், ஐயார குறுக்கா, அவகார குறுக்கா, மகர குறுக்கா, ஆயுத குறுக்கா. ஏன்னா சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். சரிங்களா, இன்னொரு எழுத்து சார்ந்து வர்றதுனால அதுக்கு என்ன சொல்றான், சார்பு எழுத்து என்று சொல்றான். சரிங்களா, எழுத்து 2 வகைப்படும், முதல் எழுத்து சார்பு எழுத்து, முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 30, சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். சரிங்களா, அடுத்து 89, பொறுத்துக. சரிங்களா, அருகு கோரை, அருகு கோரை என்னது, ஏற்கனவே முதல் கேள்வியில பார்த்தோம் என்னது, புல். அருகு கோரை இலை பெயர் எப்படி, இலை எப்படி சொல்லுவோம், புல்லுன்னு சொல்லுவோம். மல்லி தழை. சரிங்களா, கரும்பு ஞானல், கரும்பு ஞானல் தோகை. அப்ப கமுகு என்னது, கூந்தல். சரிங்களா, அப்ப அருகு கோரை என்பது புல். 2-1 வந்துச்சு, ஒன்னே ஆன்சர் இருக்கு. அப்ப 2 இதுக்காண்டி பிடிச்சாலும் என்ன செஞ்சா, நீங்க அடிச்சலாம் ஏ ஆப்ஷன். 89 என்னது, ஏ. சரிங்களா, அடுத்து 90, குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எது. சரிங்களா, குடிமக்கள் காப்பியம் எது, சாதாரண குடிமக்களை வச்சு எழுதி ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த அறக்கருத்துக்களை சொன்ன நூல் தான் இது, சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாங்க, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ற அறக்கருத்துக்களை சொன்ன நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதனாலதான் சிலப்பதிகாரத்தை என்ன சொல்றான், குடிமக்கள் காப்பியம் என்று சொல்றான். சரிங்களா, பூம்புகார் நகரத்துல வாழ்ந்த மாசாத்துவான் மகன் கோவலன், மாநாய்கான் மகள் கண்ணகி, சாதாரண வணிக குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த குடிமக்கள் முதியமா சொன்னதுனாலதான் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கிறார். சிலப்பதிகாரத்தை தமிழ்நாடு எங்கு மேடை போட்டு பரப்பியவர் யாரு, மாப்போ சிவஞான. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், சிலம்பு செல்வர் என்று நம்ம அழைக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி மணிமேகலை எழுதியவர் யாரு, சீத்தளை சாத்தனார். சீத்தளை சாத்தனார் பிறந்த ஊர் எது, திருச்சி. அவர் மதுரைக்கு கூலவாணியை செய்வந்தனாலதான் மதுரை கூலவாணியின் சீத்தளை சாத்தனார் என்று நம்ம சொல்றோம். சரிங்களா, அதே மாதிரி தமிழில் தோன்றிய முதல் விருத்த காப்பியம் எது, சீவக சிந்தாமணி. எழுதியவர் யாருப்பா, திருத்தக்க தேவர். சரிங்களா, கம்பராமாயணம். சரிங்களா, அதாவது ஒரு இது கம்பராமாயணம் என்பது வழிநூலா, முதல் நூலா, வழிநூல். இதனுடைய முதல் நூல் ராமாயணம். ஆனா வழிநூல் என்று சொல்லத்தக்காதால முதல் நூலுக்குரிய சிறப்புகளை கொண்ட நூல் தான் நம்ம கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன, 6 காண்டங்கள் உள்ளன. கம்பர் எந்த நூற்றாண்டுப்பா, 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, அடுத்து 91, ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் மட்டுமே வரும். சரிங்களா, ஆயுத எழுத்து என்பது சார்பு எழுத்து, 10 வகையில் ஒன்று. ஆயுத எழுத்து தனித்து என்ன செய்யாது, இயங்காது. ஒரு சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும். ஒரு சொல்லுக்கு என்ன செய்யும், இடையில் மட்டும்தான் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து குறியில் எழுத்தா இருக்கும், அதனுடைய கடைசி எழுத்து வல்லின இன எழுத்தா இருக்கும். சரிங்களா, அப்ப எஃகு ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வருது. சரிங்களா, அதனுடைய முதல் எழுத்து குறில் எழுத்தாக தான் இருக்கும், கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்தா, வல்லின இன எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்ப 6 எழுத்துல உயிர்மை எழுத்தாக தான் அந்த வல்லின எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, அடுத்து 92,
வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னதை போல் விளங்கிட வேண்டும் என்று பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்வியை பற்றி ஒரு அருமையான பாட்டு யார் சொல்லியிருப்பா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருப்பாரு. அவருடைய பாட்டு தான் வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் என்று சொன்னவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று சொன்னவர் யாரு? கவியரசு கண்ணதாசன். சரிங்களா? திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவர் யாரு? மருதகாசி. சரிங்களா? யாருப்பா? மருதகாசி. சரிங்களா? பகுத்தறிவு கவிராய யார் பார்த்தா? உடுமலை நாராயண கவி. சரிங்களா? அடுத்து 93வது கேள்வி, நாவி நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் எந்த எழுத்து தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக அப்படி எந்த எழுத்து தோணுமோ அந்த எழுத்தை உச்சரித்து பார்த்தாலே நீங்கள் அடிச்சிருவீங்க. அப்படி நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் எந்த எழுத்து தோன்றும்? ரகரம், வள்ளின ரகரம், ர ர அப்படின்னு சொல்றதுனாது. நாவி நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் எந்த எழுத்து தோன்றும்னா ரகரம் தான் தோன்றும். வள்ளின ரகரம், இதை நான் சொல்லுவான் இடையின ரகரம் என்று நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 94, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்று பாடியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். சரிங்களா? அதில் அந்த கல்வி பாடத்தை கல்வியை பற்றி சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்று பாடியவர் யார் தான்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எவ்வளோ அவர் அழைக்கிறான்? மக்கள் கவிஞர் என்று யார் அழைக்கிறோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அழைக்கிறான். அடுத்து 95, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது என்ற வரிகள் யாருடைய வரிகள்? சரிங்களா? கலில் ஜிப்ரான் அவருடைய வரிகள் தான். கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெவானான் நாட்டை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அவர் தான், உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது என்று சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து 96வது கேள்வி, ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்த ரிப்பீட்டட் க்வெஸ்சன் மாதிரி உங்களுக்கு வருது. இதே மாதிரி நம்மளுக்கு டிஎன்பிசிலையும் கேட்பாங்க, பார்த்து அடிக்கணும். சரிங்களா? ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யாரு? யாருப்பா? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா? நாஞ்சில் நாட்டு கவிஞனாலும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேசிய கவி யாரு? பாரதியார்னு சொல்லுவான், ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லுவான். புரட்சி கவிஞர் யாருப்பா? பாவேந்தர் பாரதிதாசன். நாமக்கல் கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். காந்திய கவிஞர் நம்ம என்று அழைப்போம். சரிங்களா? அடுத்து 97, புல் என்பதன் பொருள், புல் தானே அது, பறவை. சரிங்களா? புள்ளினம், புள்ளினம் எது? பறவை. புல்னா பறவை. சரிங்களா? அடுத்து 98, கீழ்காண சிறப்பு பெயர்கள் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடையது? ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி. சரிங்களா? ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி. யாரு? காமராஜர். சரிங்களா? யாருப்பா? காமராஜர். சரிங்களா? இப்போ குறிப்பிட்டு என்ன கேட்டாங்க? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று யார் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க. யாரு? பெரியார் தான் கல்வி கண் திறந்தவர் என்று சொல்லியிருப்பாப்ல. சரிங்களா? அடுத்து 99, தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார்? சரிங்களா? பொதுவாக குழந்தை கவிஞர் யார் சொல்லுவான்? அழவள்ளியப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா. கொஸ்டின் கேட்குறாங்க, தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகம் தான். சரிங்களா? தமிழின் முதல் குழந்தை கவிஞர். இப்போ குழந்தை கவிஞர் என்னன்னா குழந்தை சம்பந்தமான பாடல்கள், கவிதைகள், கதைகள் அதிகமாக எழுதியிருக்கனால குழந்தை கவிஞர் என்று சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து கடைசி கேள்வி 100, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை. சரிங்களா? திருக்குறள் நம்ம எப்படி கோடிட்ட இடம் மாதிரி கேட்பாங்க, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை. அவ்வளோதான் நடந்த பொதுத் தேர்வினுடைய 100 வினாக்களையுமே, 100 பதில்களையும், 100 வினாக்களுக்குரிய 4 ஆப்ஷன்களும் என்ன செஞ்சிட்டோம்? கலந்துரையாடலோடு சிறப்பாக பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்த அடித்த 100 கேள்வி எந்த பாட புத்தகம்? 6வகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அடுத்து 7வது புத்தகம், அடுத்து 8வது புத்தகம் வரிசையாக 100 தமிழ்கள் மிக தெளிவாக உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். 100க்கு 98 எடுக்க வச்சிடும். கவலைப்படாங்க, ஒரு 2 மார்க் நீ உங்களை அறியாமல் தான் தப்பு செய்யணும். அறிஞ்சு தப்பு வரக்கூடாது. 100க்கு 98 எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அதை எடுக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக தெளிவாக படிங்க. அடுத்த தேர்வில் உங்களை கலந்துரையாடலில் சந்திக்கிறேன். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். தேர்வு நெருங்கிக்கிட்டே இருக்குது, பயப்படவே வேணாம். ஜூலை 24 வந்துகிட்டே இருக்குது, அதை எதிர்கொள்வோம், சிறப்பாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.